இளைய மன்னா, சங்கீதம் 17:5. என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். தாவீதோடைய ஜபம் இங்கு சொல்லப்படுகிறது. தாவீது ஜெபிக்கிறார், என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். அநேக நேரங்களிலே வழுக்குதலை உடைய ஒரு பாதையிலே நாம் கடந்து செல்கிறோம். நாம் விழுந்துவிடுவோமோ என்று பயப்படுகிறோம். நான் இங்கிருந்து விழுந்தால் என்ன ஆகும் என்று பயப்படுகிறோம். அநேக நேரங்களிலே நம்முடைய கால்கள் தள்ளாடுகிறது. ஆகவேதான் தாவீது ஜெபிக்கிறார், என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். அவருடைய வழிகள் நேர்த்தியானவைகள். அவருடைய வழிகளில் நம்முடைய காலடிகள் ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும். வலுவாதபடி காக்க வல்லவர், நாம் கீழே விழாதபடி காக்க வல்லவர். பயப்படாதீங்க. கர்த்தர் வலுவாதபடிக்கு உங்கள் நடைகளை அவருடைய வழிகளில் ஸ்திரப்படுத்துவார். அவருடைய வழிகள் ஸ்திரமானவைகள். அந்த வழிகள் ஒரு நாளும் சறுக்குதல் உள்ளதல்ல. கர்த்தருடைய வழிகள் நேர்த்தியானவைகள். அவருடைய வழிகளில் நடத்தும்படி தாவீது ஜெபிக்கிறார், என் காலடிகளை உம்முடைய வழிகளில் ஸ்திரப்படுத்தும். நீ நம்ம அப்படி ஜெபிப்போமா? வலுவாதபடி காத்துக்கொள்ளும், என் காலடிகளை உம்முடைய வழிகளில் ஸ்திரப்படுத்தும். ஜெபிக்கலாம், தகப்பனே எங்களுடைய காலடிகள் வலுவாதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டரே, கடைசி வரைக்கும் நாங்கள் உண்மையாக இருக்கணும். ஆண்டரே, எங்கள் காலடிகளை உம்முடைய வழிகளில் ஸ்திரப்படுத்தும். நாங்கள் உம்முடைய வழிகளில் நடந்து வர உதவி செய்யும். உம்முடைய வழிகளை அறிந்து கொள்கிற கிருபைகளை தாரும். ஆண்டவரே, உம்முடைய வழிகளுக்கு மாறாக வருகிற பாதைகள் மூடப்படுவதாக. உம்முடைய பாதைகள் மாத்திரம் திறந்திருக்கட்டையா. கர்த்தர் அற்புதத்தை செய்யும், வழி நடத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய காலடிகளை அவர் ஸ்திரப்படுத்துவார். ஆமென்.